நான் காவல்துறையினுடைய இந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கைங்கன்னா, 3 நாட்களுக்கு முன்பு நமக்கு வந்து சில காவல்துறை நண்பர்கள் வந்து இதை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக கூட அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் காவல்துறை சம்பந்தமாக கைகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள், குற்றங்கள் அதிகமாகுதுன்னு பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் டைம்லி ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். காவல்துறையில் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆன் டைம் ப்ரொமோஷன், அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டே இல்லை. அதையும் கூட குறிப்பாக Grade 2 அந்த பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு இன்னும் 4-5 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் ப்ரொமோஷன் வராதது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் காவல்துறையினுடைய அதிகாரிகள் மேலே நம்ம DGP சாரெல்லாம் பார்க்குறோம், ஒரு கள்ளச்சாராயம் நடக்குதுன்னா டிஃபெண்ட் பண்ணுற மோடில் தான் இருக்காங்க. இல்லை இல்லை, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட்டு, இது வந்து கள்ளச்சாராயம் இல்லை, இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு டிஃபென்சிவ் மோடில் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், வெல்ஃபேர் மோடுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு கொஞ்சம் வெல்ஃபேரையும் பாருங்கள், முதலமைச்சர்கிட்ட பேசி சரியான நேரத்துக்கு ப்ரொமோஷனை கொண்டு வாங்க. இது எல்லாமே பட்ஜெட்டில் ஏற்கனவே அக்கௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் நீங்கள் கொடுக்குறனால எக்ஸ்ட்ரா எந்த பட்ஜெட்ரி சப்போர்ட்டும் அரசுக்கு தேவையில்லை. அதனால் தயவு செய்து இதை DGP அவர்களோ உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ இதை ரொம்ப ஒரு போர்க்கால் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆனால் இது வந்து இவங்க புதிதாக இந்த அரசு வந்த பிறகு நாங்கள் மின் உற்பத்தி செய்கின்றோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கண்ணா. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய ரெனியூபிள் எனர்ஜி புஷ்ஷில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய நன்கொடைகள் நமக்கு கிடைத்துருக்கு. விண்மில் போடலாம், சோலார் பார்க் போடலாம், எல்லாமே மத்திய அரசினுடைய சப்சிடி இங்கே இருக்குது. இது அனைத்துமே தமிழகத்தை பொறுத்தவரை போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டத்தில் மின் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாறியிருக்கும். உதாரணத்திற்கு இந்த சம்மர் மந்த்ஸை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை மின் உபரியாக தான் நம்பிட்டு இருக்கோம், அது வேறு மாநிலத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் குறிப்பாக திமுக அரசு வந்த பிறகு இதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. விண்டுமில்ல ப்ரொடியூஸ் ஆன பவருக்கு டேஞ்சட்கோலிருந்து திரும்ப உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா பில்லிங்க்கு 4% கமிஷன் கொடு, அல்லது நாங்கள் சில விண்டுமில்லிருந்து பவரை எடுக்க மாட்டோம், சில விண்மில் பவரை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதே போல் கோலை சில இடத்துல நிறுத்தி வச்சு சில தெர்மல் பவர் ஸ்டேஷனை ஆர்டிஃபிஷியலாக தற்காலிகமாக போன வருஷம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது அனைத்துமே இந்த கமிஷன் அரசு வந்து கமிஷனுக்காக மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அதை தாண்டி திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்களே, ஒரு வீட்டுக்கு மேலே வீட்டு கூரைக்கு நாங்கள் வந்து சோலார் எனர்ஜிக்கு வந்து சப்சிடி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். எத்தனை பண்ணியிருக்காங்க? ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, எத்தனை வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டலேஷனுக்கு இவங்க வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்க? லஞ்ச லாவண்யம் இல்லாமல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே நடக்கல. இது எதுவுமே இல்லாதனால தான் இந்த பீக் பவர் டிமாண்ட் குறிப்பாக இந்த மே மாதத்தில் வரும் பொழுது நிறைய இடத்துல மின்வெட்டு நடக்குது. இதை அரசு உடனடியாக தலையிடணும். ஆனால் தேர்தலை பொறுத்தவரை மக்களுடைய எண்ணங்கள் ஒரு எலெக்ஷனுக்கு மாறுபடுதுங்கண்ணா. உதாரணத்துக்கு கர்நாடகாவை பொறுத்தவரை 1985 பிறகு ஆளுங்கட்சி திரும்ப அங்கே ஆட்சிக்கு வந்தது இல்லைங்கண்ணா. மக்களை பொறுத்தவரை சலிப்புத்தன்மை வருது அவங்களுக்கு, ஆளுங்கட்சி வேண்டாம் எதிர்கட்சி வரட்டும், எதிர்கட்சி வந்த பிறகு ஆளுங்கட்சி வேண்டான். 38 ஆண்டுகளாக கர்நாடகாவில் ஆளுகின்ற கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரல. ஆனால் இந்த முறை எங்கள் எல்லோருடைய ஆசை என்னென்னா அதை முறியடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அது நடக்கலை. மக்களுடைய எண்ணோட்டம் கர்நாடகாவில் இன்றைக்கி ஒரு புதிய கட்சி வரணும், திமுக அங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு சலிப்புத்தன்மை, அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸினுடைய இலவசம், கிட்டத்தட்ட 5 இலவசங்கள் அவங்க வந்து கேரண்டியாக கொடுத்தாங்கண்ணா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கணக்கீடுன்படி இன்றைக்கி 100 நோட்டு புழக்கத்தில் இருக்குன்னா 10 நோட்டு தான் 2000 நோட்டு, 90 ரூபா நோட்டு 2000 நோட்டு. 2018 100 நோட்டு புழக்கத்தில் இருக்குன்னா 37 நோட்டு 2000 ரூபா நோட்டு. இன்றைக்கி 2000 ரூபா நோட்டு என்பது புழக்கத்தில் இல்லை. இது வச்சிருக்கிறவங்க பதுக்கி வச்சிருக்கிறவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, பணம் லஞ்சப்பணத்தை வைத்திருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அந்த பணத்தை கட்டுக்கட்டாக குடோனில் மூட்டை மூட்டையாக வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கு இதனால் பிரச்சனை வரத்தான் போகுது. அதனால தான் நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம், டாஸ்மார்க்கை மானிட்டர் பண்ணுங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை மானிட்டர் பண்ணுங்கள், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிடத்தை மானிட்டர் பண்ணுங்க. இது 3 முக்கியம். காரணம் சம்மந்தப்பட்ட அமைச்சர் அங்கே தான் இருக்கார், அதனால் பிரச்சனை அவர்களுக்குத்தானோ தவிர சாமானிய மனிதனுக்கு. நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர் இருக்கீங்க, ஏதாச்சும் பேங்க்குக்கு வெளியே க்யூ நிற்கிறாங்களான்னா பார்த்தீங்களா? ஒரு க்யூ இல்லை. யாராச்சும் பேங்க்குக்கு வெளியே ஒரு நடுத்தர மனிதன் நின்று கொண்டு 2000 ரூபா காசை மாற்ற வந்திருக்கான்னா யாருமே இல்லை. என்னையும் உட்பட யாருமே பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை என்ன? இது வெரி சிம்பிள் அண்ணா. திமுகவை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின், மிக மிக முக்கியமான கேள்வி நாங்கள் கேட்டிருக்கோம், உதயநிதி ஸ்டாலின் இஸ் இன்வால்வ்ட் இன் மணி லாண்ட்ரிங். இதைவிட ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு அரசியல் தலைவர் மீது வைக்க முடியாதுங்கண்ணா.
ஊழல் குற்றச்சாட்டை விட பெருசு வந்து மணி லாண்டர் பண்ணுறது. நோபல் ஸ்டீல் டைரக்டராக இருந்திருக்காரு, சபரீஷன் வந்து அங்கே லண்டனில் இருந்திருக்காரு, கம்பெனி பேர் இத்தனையும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். ஆனால் பத்திரிகை நண்பர் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சிரிச்சுட்டு போகிறாங்க. அவர்களை பொறுத்தவரை என்னென்னா, நாங்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலைன்னா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது அதே தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி சாராய அமைச்சரும் இதே தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி விடுறதில்லை. இன்னைக்கு கவர்னர்கிட்ட போயிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்திருக்கு, நாங்கள் விடை போவது கிடையாது. இவர்களை பொறுத்தவரை மீடியா நண்பர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவமானப்படுத்துவது, நீ 5000 கடைக்கு போனியான்னு கேட்குறது, சிரிச்சுட்டு போகிறது, இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு 2024 போட்டியிட விருப்பம் இல்லைங்கண்ணா. காரணம், 2024 என்னுடைய தேர்தல். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கேண்ணா, இதை கொண்டு வர வேண்டும் என்று. 2024 கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலும் நிற்பதற்கு கட்சியில் ரொம்ப திறமையான தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள வெற்றி பெற செய்து பாராளுமன்றக்கு அனுப்புவது என்னுடைய வேலைங்கண்ணா. அதனால் மாநில தலைவராக காரியகர்த்தனாக நான் டெல்லிக்கும் தெரிவித்திருக்கின்றேன். 2024 தேர்தலை பொறுத்தவரை நான் ஒரு தொண்டனாக இங்கே பணி செய்ய விரும்புகின்றேன். 2024 சட்டப்பே தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த மண்ணிலே என் அரசியல் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். எந்த காரணத்திற்கும் கூட டெல்லி அரசியல் செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கண்ணா.